வணக்கம். நீங்கள் நம்ம இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற வல்லநாடு பக்கத்தில் இருக்கிற நாணல்காடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கோம். இங்கே அதிகமாக வந்து மழையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள். எப்படிலாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்த்து பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கப்படுறோம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த ஊர் எப்படியா பாதிக்கப்பட்டிருக்கு? இந்த ஊரில் திடீர்னு இதுக்கு முன்னாடி 92 ஒரு வெள்ளம் வந்துச்சு. அப்புறம் இந்த அலிபாட்டம்லாம் இல்லை. இப்போ வந்து அதுக்கப்புறம் இந்த வெள்ளத்தில் வந்து தான் நிறைய தண்ணி ஊருக்குள்ளெலாம் பந்து வீட்டுக்குள்ளெலாம் தண்ணி வந்து அப்புறம் வந்து மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் போக முடியல. மொட்டை மாடியில் இருந்துக்கிட்டு இருந்து அவங்கவுங்க உயிர் பிழைச்சதே ஒரு மேலேன்னு எல்லோரும் மாடி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. ஸ்ரீமர் வந்து அப்புறம் வந்து பாதி பேரை வெள்ளநாட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எல்லோரும் நம்ம அங்கே போய் இருந்தோம். அங்கே கொடுக்க உணவெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து இப்போ 8 நாளாக உணவு இல்லை. உணவு தண்ணி எல்லாமே நல்ல தண்ணி எல்லாமே கொண்டு கொடுத்தாங்க. அதுபடி தான் நாங்கள் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மாதிரி எங்கள் நாங்கள் மண்பாண்டம் செய்தோம். பூரா பானையெல்லாம் உடஞ்சி மண்ணில் போக முடியல. பாண்டம் செய்ய முடியல. பொங்கல் நேரத்தில் வந்து எல்லாம் ஆர்டர் கொடுத்தாங்க. ஒன்றுமே நாங்கள் செய்ய முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஊர் மக்கள்லாம் பார்த்தா ஆடு மாடுலாம் தண்ணியில் போயிட்டு அன்னை வீடு 10-15 வீடு மண்ணில் இடிச்சு கீழே விழுந்துட்டு அந்த அளவு ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைலாம் ரொம்ப சங்கடப்பட்டு நாங்கள் வெளியிலலாம் போக முடியல. ஒரு காய்ச்சல் அடித்தா கூட வெளியில் போக முடியல. அங்கே நெடுவ பாதையெல்லாம் உடஞ்சி போச்சு. அப்புறம் வந்து வண்டியை ஒரு தடவை பிடிச்சிக்கிட்டு ஒரு தடவை மேலே பிடிச்சி கைப்பிடியாக போய் வெள்ளநாட்டில் போய் ஊசி மாத்திரலாம் போட்டுட்டு வந்திருக்கோம். அந்த சூழலில் நாங்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டு ரொம்ப சங்கடப்பட்டு இருந்தோம் ஐயா. இது வந்து வெள்ள நிவாரண நிதிக்காக எல்லோரும் வந்து அப்பப்போ வந்து சாப்பாடு சௌகரியங்கள் தண்ணி வெந்தி எல்லாமே கொடுத்தாங்க. அதை கிட்ட சாப்பிட்டு நாங்கள் இருக்கோம். இல்லைக்கி ஒரு மணி நேரம் கூடுதலாக மழை பெய்ய வெள்ளம் வரும்னா நாங்கள் எல்லாம் தண்ணியிலே போயிருப்போம். நானக்காட்டு கிராமமே அழிஞ்சி தண்ணியில் போயிருப்போம். ஆமாம், இதுவரைக்கும் 6 MLA MP எல்லாம் யாரும் வந்துமே இது கூட வந்து கேட்கல பார்க்கல எதுவுமே வந்து கேட்கல. அந்தளவுக்கு நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இப்போ நாங்கள் முன்னிற்கு வந்துக்கிட்டு இருக்கோம் ஐயா. சரிங்க, இப்போ எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கீங்க? எவ்வளோ தூரம் தண்ணி போயிருக்கு? தண்ணி எல்லாமே அணை ஒரு 10 வீட்டுக்கு மேலே போய் வீடு விழுந்துட்டு கீழே விழுந்துட்டு. அப்புறம் வந்து நம்ம கார வீட்டிலலாம் இன்னைக்கு ஃப்ரெண்டு எல்லோரும் இருக்காங்க. அவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே ஒரே சகதி மண் பீரோல் கீரோல் பிரித்து எல்லாமே நனைஞ்சி போச்சு. நனைஞ்சி போச்சு. இப்போ ஒரு 4-5 நாளாக அவங்க வாங்க பொட்டணம் கெட்டி அவ்வளவு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒய் ஒரு ஆளாக மேலே. ஆமாம், ஒரு ஆளுக்கு மேலே வந்துட்டு தண்ணி. ஆமாம் ஆமாம், அந்த லெவலில் தரம்பட்டத்துக்கு போயிட்டு இந்த ரோட்லலாம் இவ்வளவு தண்ணி அரையளவு இருக்கும்போது எப்படி தப்பிச்சு போனீங்க வெளியில்? நாங்கள் ஸ்ட்ரீமர் வந்துச்சு. உயரமான இடத்துல பாதி பேர் உட்காந்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து ஸ்ட்ரீமர் வந்து 4 மோட்டர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆற்றுக்குள்ள ஓடி அப்படியே கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த பக்கம் 4 புறமும் தண்ணி. மத்தியில் நாங்கள் உட்காந்துருக்கோம் எல்லோரும். ஆ, மத்தியில் உட்காந்துருக்கோம். ஆமாம், அவ்வளோதால ரொம்ப கஷ்டப்பட்டோம். சாப்பாடெல்லாம் நல்ல மாதிரியே கொடுத்தாங்க ஐயா. ஆமாம், நாங்கள் கேஸ் வச்சுருக்கவங்க மேலே ஏறி கேஸில் வச்சு போய் சமைச்சு சாப்பிட்டாங்க. அப்புறம் வந்து சாப்பாடு 2 நாளாக வரல, வரவும் முடியாது. அப்புறம் வந்து நெடுவ பாதை உடஞ்சி பேருக்கு வண்டி பைக்கு எதுவுமே வராது. 3 நாள் கழிச்சு தான் பைக்கு சரி பண்ணாங்க. ஒரு இது ஒன்றுமே சொல்லல. எந்த சேர கஷ்டப்பட்டுறோம். பொருள் வந்து எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் போயிருக்கோம். எல்லாம் போயிட்டு கரண்ட் கிடையாது. 5 நாள் கரண்ட் கிடையாது. வீட்டில் லைட்டு கிடையாது. எதுவுமே கிடையாது. செல்லுக்கு சார்ஜ் போடலை. செல்லு யாரையும் கான்டெக்ட் பண்ண முடியாது. மக்கள் புள்ளிகள் கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு கிடந்தாங்க வெளியூரில். சென்னையிலலாம் என் பொண்ணு என் பையன்லாம் சென்னையில் இருக்கான். ரொம்ப அழுதுகிட்டு ரொம்ப கவலைப்பட்டு நம்ம அப்பாட்ட பேச முடியலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஒன்றும் கான்டெக்ட் பண்ண முடியல. கரண்ட் கிடையாது, செல்லு சார்ஜ் கிடையாது. அந்த அளவு ஆகிப்போச்சு. 5 நாள் 6 நாளைக்கு அப்புறம் தான் கரண்டே வந்துச்சு. சரி சரி.